श्री गुरुभ्यो नमः हरिः ओम कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणत क्लेशनाशाय गोविंदाय नमो नमः जन्माद्यस्य यतोन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वरार्तेने ब्रह्मर्दाय आदिकवये मुष्यन्तीयं सूरयः तेजो वारि मृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तु गुहकं सत्यं परं धीमहि धर्म विज्ञान वैराग्य परमेश्वर्यशालिनः आनंदतीर्थ भगवत पादान वंदे निरंतरं भवति यदनुभावाद्यडमुकोऽपि वाग्मी जडमतिरपि जन्तुः जायते प्राज्ञमूलिः सकल वचन चेतो देवता भारती सा मम वचसि निधत्तां सन्निधिं मानसे च तपस्वाध्याय शुश्रूषा कृष्णपूजारतं मुनिं विश्वेशं इष्टदं वंदे परिव्राट चक्रवर्तिनं आपादमौलिपर्यन्तं गुरूणाम् आकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः विश्वप्रसन्नतीर्थगुरुभ्यो नमः हरिः ओम विश्वप्रसन्नतीर्थ स्वामिगळின் ஆக்ஞையின்படி உபன்யாச மாலையானது அது நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த உபன்யாசத்தில் நாபிராஜன் அந்த நாபிராஜனின் மகனான ரிஷபதேவன் ரிஷபதேவனின் கதை அவன் எப்படிப்பட்ட அரசன் தார்மிகனான அரசன் அவன் எப்படி தர்மத்தின் பரிபாலனத்தை செய்து கொண்டிருந்தான் என்று அறிந்திருந்தோம் அங்கு நாம் அறிந்திருந்தோம் அந்த ரிஷபதேவனின் மகனாக இருந்தவன் பரதன் அந்த பரதன் நன்றாக அவன் அரசாணையை செய்தான் ராஜ்யத்தை நன்றாக ஆண்டானவன் எப்படி ஆள வேண்டும் என்றால் அவன் இந்த பரதராஜன் இந்த ராஜ்யத்தை பார்த்து கொண்டதால் இந்த ராஜ்யத்திற்கு இந்த தேசத்திற்கு பாரதம் என்று பெயர் வந்தது இதுபோல நாம் ராஜ்யத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த பரதன் அவனும் கூட தனது தந்தை எப்படி தபஸ்திற்காக காடிற்கு சென்றாரோ அப்படியே தானும் கூட தனது மகனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு அவனும் கூட தபஸ்திற்காக தபம் செய்ய வேண்டும் தபம் செய்தால் பகவந்தனின் சாட்சாத்காரம் பகவந்தனின் தர்சனம் அது ஆகின்றது ஆனால் தபஸை செய்ய வேண்டும் நாம் என கூறிக்கொண்டு அவனும் கூட தபஸிற்காக காடிற்கு செல்கிறான் நாம் அறிந்திருக்கிறோம் காடிற்கு சென்ற பொழுது ஒரு நதியின் தீரத்தில் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கிறான் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மான் வருகின்றது கர்ப்பிணியாக இருக்கின்ற ஒரு மான் வருகின்றது இந்த மான் வந்த பொழுது ஒரு புலியும் அதை துரத்தி கொண்டே வருகின்றது அப்பொழுது அந்த புலி துரத்தி கொண்டு வருகின்றது கர்ப்ப வேதனை அந்த மானிற்கு ஆகின்றது கூட உடனே அங்கு பிரசவம் ஆகிவிடுகின்றது அந்த மானிற்கு பெண் மான் கர்ப்பிணி மான் புலி வேறு துரத்து கொண்டு வருகின்றது எப்படிப்பட்ட பயம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் கர்ப்பம் அது வெளியே வருகின்றது பிரசவம் ஆகின்றது அப்பொழுது அந்த மான் குட்டி பிறக்கின்றது ஆனால் அந்த மான் குட்டிக்கு அந்த தாயுடன் வாழ்வதற்கு யோகம் இல்லை அந்த தாயை மானின் தாயை மிருத்யுதேவன் அவன் தன்னுடன் அழைத்து கொண்டு செல்கிறான் தாய் இறந்து விடுகிறாள் மான் தாய் இப்பொழுது அந்த குட்டி மானை ஜடதபரதன் இந்த பரதன் பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த பரதன் பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த மானை எவ்வளவு நன்றாக இருக்கின்ற இந்த குட்டி மான் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கின்றது ஆனால் இந்த மான் அனாதையாகி விட்டது அதற்கு பால் ஊட்டவும் யாரும் இல்லை இப்படிப்பட்ட மானை யார் பார்த்து கொள்வார்கள் நான் இந்த மானை பார்த்து கொள்ள வேண்டும் என அவன் பார்த்து கொள்கிறான் அரசன் அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை பார்த்து கொண்டவன் ஒரு சிறிய மானை பார்த்து கொள்வது அவனுக்கு பெரிதாகுவதில்லை அவன் அந்த மானை பார்த்து கொண்டிருக்கின்றான் பிறகு அந்த மானை அவன் லாலனை செய்கின்றான் இந்த மானிற்கு என்ன வேண்டுமோ ஆகாரங்கள் புல் நீனையோ கொடுக்கின்றான் அவன் கொடுக்கும் பொழுது அந்த மானும் கூட நன்றாக வளர்கின்றது அந்த மானுக்கும் அந்த அரசனுக்கும் பரதன் அந்த பரதராஜன் கடலில் தபம் செய்து கொண்டிருக்கின்றான் தபம் செய்யும் பொழுது பகவந்தனின் தியானத்தை செய்ய வேண்டும் பரமாத்மனை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது காயத்ரி ஜபம் செய்யும் பொழுது அங்கு அர்க்கியத்தை கொடுக்கும் பொழுது பகவந்தனின் தியானத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் மத்விஜய பாராயணம் இப்படி பகவந்தனின் தியானத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பாராயணம் செய்யும் பொழுது
அப்படி அவனும் கூட தபம் செய்து கொண்டிருந்தான். அந்த வரதராஜனும் கூட அவனும் கூட அங்கு பகவந்தனின் ஸ்தோத்திரத்தை அவன் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றான் பகவந்தனின் ஸ்தோத்திரத்தை. ஆனால் வாயில் ஸ்தோத்திரம் வருகின்றது, மனசில் பகவந்தன் இல்லை. மனசில் என்ன இருக்கின்றது அவனுக்கு என்று கேட்டால், மனதில் அவனுக்கு இருக்கின்றது அந்த மான் குட்டி எப்படி இருக்கின்றது, நான் இங்கு கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன், தபம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதே சமயத்தில் அங்கு ஒரு புலி வந்து அந்த மானை கடித்து தின்றுவிட்டால் என்ன கதியாகின்றது அந்த மானிற்கு? இப்படி அவனுக்கு அந்த மானின் மேலே மிகவும் அவனுக்கு பிரீத்தி ஸ்நேகம் அது உண்டானது. பகவந்தனில் ஸ்நேகம் உண்டாக வேண்டும். ஆனால் இந்த மூக்க பிராணியாக இருக்கின்ற அந்த மானின் மீது அவனுக்கு ஸ்நேகம் அது வளர்கின்றது. இந்த ஸ்நேகம் எவ்வளவு வளர்க்கின்றால் அவன் இறக்கும் சந்தர்ப்பம் வருகின்றது. அந்த பரதராஜன் தான் இறக்கும் சந்தர்ப்பம் வருகின்றது. இறக்கும் சந்தர்ப்பத்தில் பகவந்தனை தியானம் செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு வைகுண்ட லோகம் அது பிராப்தியாகின்றது. ஆனால் அவன் அந்த இறக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த மானையே தியானம் செய்து கொண்டிருக்கின்றான். இது சரியான அல்ல, சரியானதல்ல. இது ராஜ்யத்தை விட்டுவிட்டு தபம் செய்ய வேண்டும் என காடிற்கு வந்த அரசன் இப்படி செய்யலாமா? அந்த மானை இப்படி நினைத்து கொண்டே தனது தேகத்தை அவன் விட்டுவிட்டான், தேகத்தை தியாகம் செய்கிறான். பிறகு அடுத்த பிறவியில் அவன் பிறக்கின்றான். எவ்வளவு பெரிய தப்பு செய்திருக்கின்றான் அவன். இதையெல்லாம் அறிவானவன், நான் ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ராஜனாக இருந்தேன், எப்படிப்பட்ட தான தர்மத்தை செய்து கொண்டிருந்தேன், என்ன ஏகாதசி உபவாசம் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த காலத்தில், இறக்கும் காலத்தில், நான் இந்த மானின் மீது அபிமானத்தை கொண்டு எனது தேகத்தை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றேன். இது சரியானதல்ல. பிறகு முந்தைய ஜென்மம் ஆகின்றது. அந்த ஜென்மத்தில் அவன் எவ்வளவு அவன் நினைத்து கொள்கிறான், எனது தந்தை ரிஷபதேவர், பரதன் நினைத்து கொள்கிறான், எனது தந்தை ரிஷபதேவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படிப்பட்ட உபதேசங்களை செய்து கொண்டிருந்தார், என்ன உபதேசம் செய்தார் ரிஷபதேவர், மிக யாருக்கும் இதை கூறக்கூட தகுதியில்லை, அப்படிப்பட்ட உபதேசத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். குரு ந சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாத் பிதா ந சஸ்யாத் ஜனனீ ந சாஸ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யாத் சபதிஷ்ச ந ஸ்யாத் நமோ ஜயேத்யா சமுபேத்ய மிருத்யும். இது பரதனின் தந்தையான ரிஷபதேவர் செய்து கொண்டிருந்த உபதேசம். என்ன இருக்கின்றது? நீ யாரை தாய் என நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவள் உனது தாய் அல்ல. ஏனெனில் அவள் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறாள், அவ்வளவுதான். ஆனால் உனக்கு நல்ல மார்க்கத்தை, நல்ல வழியை அவள் காட்டுகிறாளா? அப்பொழுது அவள் தாயாகின்றாள். உனது தந்தை என்னென்னமோ செய்யலாம், ஆனால் உனக்கு பகவந்தனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாரா? உனது குருக்கள் உனக்கு என்ன வேணுமென்னாலும் செய்து கொடுக்கலாம், ஆனால் பக்தி மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறாரா? நான்கு ஜனங்களை, பகவந்தனின் பக்தர்களை கண்டபொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், கெட்ட வார்த்தைகளை பேசாமல் நல்ல வார்த்தைகளை, உபய குசுலோபரி இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இதெல்லாம் செய்யும்படி உனக்கு கற்றுத் தருகிறாரா? அவர் உனக்கு குரு ஆகிறார், இதை எதையும் சொல்லிக் கொடுப்பதில்லையா? அவள் தாயும் அல்ல, அவன் தந்தையும் அல்ல, அவர் குருவும் ஆகுவதில்லை. இப்படி யார் யார் எப்படி எப்படி இருக்க வேண்டும், தாய் மகனை பெற்றால் அவனை வளர்த்தால் போதுமானதல்ல, அவனை எப்படி நல்ல வழியில் நடத்தி கொண்டு செல்ல வேண்டும், அப்பொழுது மாத்திரம் அவன் தாயாகிறாள், அவன் தந்தையாகிறான், அப்படியே அவனும் கூட குருவாகிறான். இப்படி இதையெல்லாம் உபதேசம் செய்து கொண்ட பெரிய மகானாக இருந்தவன் அந்த ரிஷபதேவன். அந்த ரிஷபதேவனின் மகனாக நான் பிறந்திருக்கிறேன், பரதனாக பிறந்திருந்தேன். அப்பொழுது பிறந்து காடின் தபம் செய்து மானின் மீது அபிமானத்தை வைத்து இப்பொழுது தேகத்தின் தியாகத்தை செய்து மறுபிறவி அடைந்திருக்கிறேன். ஒரு அதிசயம் என்னவென்றால், அவனுக்கு மறுபிறவி கிடைத்தாலும் கூட, மறுபிறவி என்னவாக கிடைக்கின்றிருந்தால், மானாகவே பிறக்கிறான். ஏனெனில் அவன் பின் ஜென்மத்தில் மானை தியானித்து கொண்டே அவன் இப்படி தனது தேகத்தை தியாகம் செய்தான். இப்பொழுது அவனுக்கு மானின் ஜென்மமே கிடைக்கின்றது. ஆனால் ஒரு அதிசயம் என்னவென்றால், பின் ஜென்மத்தில் என்னென்ன நடந்ததோ அது அனைத்தும் கூட அவனுக்கு ஞாபகம் இருந்தது, மறக்கவில்லை. அது அனைத்தும் கூட பூர்வ ஜென்மத்தின் சம்ஸ்காரம் அது அவனுக்கு இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது அந்த பரதராஜன் அந்த மானின் யோனியில் பிறந்திருக்கின்றான், மானாக இருக்கிறான் அந்த பரதராஜன். தான் அறிவான், தான் எப்படிப்பட்ட ராஜன், தார்மிகன் என்பதை அறிவான். இப்பொழுதாவது நான் இந்த மானின் ஜென்மத்தை படைத்தாவது பகவந்தனை நான் அடைய வேண்டும். நாம் எல்லோரும் கூட மனிதர்களாக இருக்கின்றோம்.
மனிதர்களாக இருந்தாலும் கூட மிருகத்தனம் அது நம்மில் இருக்கின்றது. ஆனால் அந்த பரதராஜன் மானாக இருக்கின்றான், மிருகமாக இருக்கின்றான். அவன் மிருகனாக இருந்தாலும் கூட மிருகத்தனம் அவனில் இல்லை. நான் மனிதனைப் போல நானும் கூட பகவந்தனை தியானம் செய்ய வேண்டும், தியானம் செய்து பகவந்தனை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என இப்படி அவன் செய்து கொண்டிருக்கிறான். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். மனிதர்களாக இருந்து மனிதர்களாக வாழ வேண்டும், மிருகத்தை போல வாழ்வதல்ல. அப்படி பசுவாக இருக்கின்ற, மிருகமாக இருக்கின்ற அந்த பரதராஜன், மானின் ரூபத்தில் இருக்கும் அந்த பரதராஜன், அவன் இப்படி மனிதர்கள் செய்யும் தர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றான். பகவந்தனின் தியானத்தை செய்கின்றான். ரிஷிகளின் ஆசிரமம் காடினில், அங்கு ரிஷிகளின் ஆசிரமத்தில் வேதங்கள், பாராயணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை கேட்கிறான், செவி சாய்த்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இப்படி பகவந்தனின் தியானத்தை சதா காலம் அந்த மானின் ரூபத்தில் பரதராஜன் செய்து கொண்டிருக்கிறான். நாம் கேட்கிறோம், பிரவச்சனத்தை நாம் இன்னும் செய்வதில்லை, ஆச்சார்கள் செய்கின்றார்கள். ஆனால் அதை நாம் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம் என்றால், ஸ்ருதம் ஹரதி பாபானி என்பது. ஸ்ருதம் ஹரதி, நாம் கேட்டால் மாற்றம் போதும், கேட்டால் அது நமக்கு பாபத்தை எல்லாம் அது நாசம் செய்கின்றது, புண்ணியத்தை கொடுக்கின்றது. இப்படி இந்த மானின் ரூபத்தில் இருக்கும் பரதராஜன் அனைத்தையும் கூட செவி கொடுத்து வேதங்களை, சாஸ்திரங்களை, இதிகாசங்களை, புராணங்களை, ரிஷிகள் கூறும் மந்திரங்களை கேட்கிறான். பிறகு அந்த மானின் தேகத்தை விடுகிறான். அவனுக்கு மானின் தேகத்தை விட்டு இந்த ஜென்மத்து எப்படி பூர்வ ஜென்மத்தில் இவ்வளவு புண்ணியம் செய்திருந்தான், மானின் ஜென்மத்திலும் கூட அவன் புண்ணியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்படி மானின் ஜென்மம் முடிந்தது, மறுபிறவை அடைய வேண்டிய காலம் இது, மறுபிறவையும் கூட அடைகிறான். இவ்வளவு புண்ணியம் செய்தான், பூர்வ ஜென்மத்தின் புண்ணியம், மானின் யோனியிலும் கூட அவன் புண்ணியத்தை செய்கிறான். இப்படி ஜென்ம ஜென்மத்திலும் கூட புண்ணியம் செய்ததனால் அவன் மறு ஜென்மத்தில் மானின் ஜென்மம் முடிந்த பிறகு பிராமணனாக பிறக்கின்றான். இப்படி பிராமணனாக பிறக்க வேண்டும் என்றால் ஜென்ம ஜென்மத்திலும் கூட நாம் புண்ணியத்தை செய்ய வேண்டியது அது அவசியமாக இருக்கின்றது. இப்படி ஜென்ம ஜென்மத்திலும் செய்த புண்ணியத்தினால் நாம் இன்று பிராமணர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி அந்த பிராமணனின் மகனாக பிறக்கிறான் அந்த பரதராஜன். அவனுக்கு ஜடபரதன் என்று பெயர் எடுக்கிறார்கள். அவன் பரதன் என்றே அவனுக்கு பெயர். ஆனால் ஜடம் என்று, ஜடபரதன் ஜடபரதன் என்று அழைக்கிறார்கள். ஏன் என்று பார்க்கலாம். இந்த ஜடபரதன் என்று ஏன் அழைக்கிறார்கள் அவன் என்றால், அவன் பிறந்த பொழுது அளவில்லை, அழுகை அவனுக்கு வரவே இல்லை, சிரிப்பில்லை, அழுகை இல்லை, எதுவும் இல்லவே இல்லை. ஒரு நம் வீட்டில் இருக்கும் சேர் அது எப்படி அமர்ந்து கொண்டிருக்குமோ அதே போல் அவனும் இருந்தான், அவ்வளவுதான். அது அசைவில்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் உயிர் இருக்கின்றது. பிறகு பெரியவனானான், எங்கெங்கோ செல்கிறான், என்னென்னமோ செய்கிறான், யாரிடமும் பேசுவதில்லை. அவனுக்கு ஆசாபாசங்களே இல்லை, இதுவர் மேல் பாசம் அது இல்லவே இல்லை. தனது அண்ணன் தம்பி யாரு மேலும் பாசம் இல்லை, தாயின் மீது பாசம் இல்லை. அந்த பிராமணனுக்கோ தனது மகனான பரதனின் மீது பாசம் இருந்தே இருந்தது. அவன் உபநயனத்தை எல்லாம் செய்துவித்தான். பிறகு எங்கு என்ன கிடைக்கின்றதோ அதை சாப்பிடுவது, எப்பொழுதும் கூட ஒரு பைத்தியத்தை போல இருப்பது. அனைவரும் கேலி செய்தார்கள், அவனை பைத்தியம் போல் இருக்கின்றான். ஒரு வேஷத்தை தொடவில்லை இவன், தனது தேகத்திற்கு ஒரு துணியையும் கூட, துண்டு துணியையும் கூட சுற்றி கொள்ளாமல் இப்படியே தெரிந்து கொண்டிருக்கிறான். இவனை என்னவென்று அழைப்பதென்ன, எல்லாரும் கேலி செய்தார்கள். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் யார் மீதும் அபிமானம் வைக்கக்கூடாது. நான் மானின் மீது பாசத்தை காட்டி அபிமானம் வைத்ததற்கு எனக்கு எப்படிப்பட்ட சிக்ஷையை பகவந்தன் கொடுத்து விட்டான். அவன் எப்பொழுதும் கூட ஜடமாக இருந்து, ஜடத்தை போல இருந்து பகவந்தனின் தியானத்தை செய்து கொண்டிருந்தான். எங்கு சென்றாலும் பகவந்தனின் தியானம், படுத்தாலும் தியானம், சிரித்தாலும் தியானம், யார் என்ன கொடுக்கிறார்களோ அதை சாப்பிடுவது, பகவந்தனின் தியானம் செய்வது. இப்படி எங்கு சென்றாலும் பகவந்தனின் தியானத்தை செய்து கொண்டிருந்தான். அதனால் அவனுக்கு யார் அவனை திட்டினாலும் தெரியவில்லை, யார் அவனை புகழ்ந்தாலும் தெரியவில்லை. இப்படி யாரின் துதிக்கும் நிந்தைக்கும் செவி சாய்க்காமல் தனது பக்தி மார்க்கத்தில், மோட்ச மார்க்கத்தில் நடந்து கொண்டிருந்தான் அந்த பரததேவன். அந்த பரதன் ஒரு தடவை சென்று கொண்டிருக்கின்றான். அங்கு ராகுகணா என்னும் ராஜன் அவன் இருக்கின்றான். அந்த ராகுகணன் என்னும் ராஜன், அவன் அந்த தேசத்தின் ஒரு ராஜன். அந்த ராகுகண ராஜன் வந்து கொண்டிருக்கின்றான். பல்லாக்கில் அமர்ந்து அந்த ராஜன் வந்து கொண்டிருக்கின்றான். வந்து கொண்டிருக்கின்றான். அந்த பல்லாக்கை தூக்க இன்னொருவர் ஆள் தேவை அங்கு. அதனால் இந்த பரதனை, இவன் எங்கோ சென்று கொண்டிருக்கான், இவனை அழைக்கின்றார்கள். இந்த பரதனை வந்து, இந்த பல்லக்கை நீ எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், ராஜர் அமர்ந்திருக்கின்றார், ராஜர் நமக்கு ஆதேசத்தை விடுத்திருக்கிறார், நீ இந்த ராஜத்தை, இந்த ராஜனை உனது தோல் மீது, பல்லாக்கில் அமர்ந்திருக்கும் இந்த ராஜனை நீ தோல் மீது சுமந்து செல்ல வேண்டும் என
கூறுகின்றனர். அப்பொழுது இவனும் கூட வந்தான், தோல் மீது வைத்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கின்றான். அப்பொழுது இவனுக்கு இந்த லோகத்தில் இல்லவே இல்லை. இவன் இருப்பது எப்பொழுதும் பகவந்தனின் தியானத்தை செய்து கொண்டிருக்கின்றான். யார் என்ன சொல்கிறார்களோ என்ன செய்கிறார்களோ அவனுக்கு ஒன்றும் தெரிவதே இல்லை. சதா காலம் அவன் பகவந்தனின் தியானத்தையே செய்து கொண்டிருக்கின்றான். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்றும் அவனுக்கு தெரியவே இல்லை. பல்லக்கியை தனது தோளின் மீது வைத்து கொண்டு நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான். எப்படிப்பட்ட ஒரு துஸ்திதி உண்டாகின்றது என்றால், அந்த ராஜன் திட்டுகின்றான், நீ எப்படி எப்படியோ குடித்தவனைப் போல குடிக்காரனைப் போல நீ நடந்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு நடக்க வருவதில்லையா என கேட்கிறார் ராஜன். அப்பொழுது கொடுக்கின்ற அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் குடிகாரன்தான், ஆனால் பகவந்தனின் பக்தி ரசம், பகவந்தனின் பக்தி ரசத்தை குடித்த குடிகாரனாக இருக்கின்றான். இந்த மதபானத்தை மத்தியபானத்தை அருந்திய குடிகாரன் அல்ல அவன். இப்படி பகவந்தனின் பக்தி ரசத்தை அருந்திய மகானாக இருக்கின்றான் அந்த பரதன். எப்பொழுதும் பகவந்தனின் தியானத்தை செய்து கொண்டிருக்கின்றான். இதை அந்த ராஜன் அறிவானா? அவனுக்கு தெரியுமா இது இந்த விஷயம்? தெரியவில்லை. ராஜன் திட்டினான், இப்படி யார் என்ன அவருக்கு என்ன யோகத்தை இருக்கின்றது அது தெரியாது. இந்த ஜனங்களுக்கு லோகத்தில் இருக்கும் நீதியே அப்படி, ஜனங்களுக்கு இவன் எந்த எப்படிப்பட்டவன், எந்த குலத்தை சார்ந்தவன், அது யாதும் கூட எப்படிப்பட்ட குணமுடையவன் எதுவும் தெரியாது ஜனத்திற்கு. அவன் அனைவரையும் கூட ஜனங்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இந்த ராஜனும் கூட இந்த பரதனை திட்டிக்கொண்டிருக்கிறான். நீ பிணமா வாழ்ந்து கொண்டிருக்கும் பிணம் நீ என்று திட்டுகிறான். எப்படிப்பட்ட பேச்சு இது? இதையெல்லாம் அறிந்தும் கூட அவன் செவி சாய்க்கவில்லை, நடந்து கொண்டிருக்கின்றான். மிகவும் ராஜன் திட்டினான். கூறுகின்றான் ராஜனுக்கு, நீ ராஜா, நீ என்னை திட்டிக் கொண்டிருக்கின்றாய், உனக்கு கோபம் சாந்தமாகலாம், இதனால் என்னை திட்டியா, இவனை திட்டினேன், இவன் செய்த தப்பிற்கு இவனை திட்டினேன் என உனக்கு நிம்மதியாகலாம். நான் ஆனால் அந்த திட்டை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ என்னை திட்டினாயோ அதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எப்படி இந்த நாம் இப்படி ஒரு உதாரணத்தை கூறுவதென்றால், நாம் மணி ஆர்டர் செய்கிறோம், அது அந்த எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ செல்லவில்லை என்றால் அது நமது வீட்டிற்கே வருகின்றது. யார் அந்த மணி ஆர்டர் அனுப்பி வைத்தார்களோ அவருக்கே அது ரிட்டர்ன் வருகின்றது. அப்படி இந்த ராஜனும் கூட திட்டிக் கொண்டிருக்கின்றான், ஆனால் இதை இந்த பரதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அது திரும்பி வந்துவிட்டது. அந்த ராஜனுக்கு என்னென்ன திட்டினானோ அனைத்தும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் பிணம் நீ என அந்த ராஜன் அவனை திட்டினான். அந்த திட்டு அவனுக்கு அந்த ராஜனுக்கே திரும்பி வந்தது. அந்த மணி ஆர்டரை இவன் பெற்றுக்கொள்ளவில்லை, இந்த திட்டை இவன் பெற்றுக்கொள்ளவில்லை பரதன். இப்படி இதையெல்லாம் அவன் தத்துவத்தை தெரிந்து கொண்டிருக்கும் அந்த பரதன் தத்துவத்தின் உபதேசம் செய்திருக்கிறான். ராஜா, நீ தேகத்தின் மீது அபிமானத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய், நான் பெரியவன், நான் ராஜன் என்ற அகங்காரத்தில் இருக்கின்றாய், அது கூடாது. யாரையும் அப்படி ஹேளனப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் என தத்துவோபதேசத்தை செய்கின்றான். ஆனால் பார்த்தால் தேகமெல்லாம் சகதியாக இருக்கும், மிக துஸ்திதியில் இருக்கும், ஒரு தலை கூதல் எல்லாம் எப்படி எப்படியோ இருக்கும், ஒரு உடையணியாத ஆடை அணியாத அந்த பரதனை கண்டு, இந்த பரதனில் இந்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில் இருக்கும் இந்த மனிதனில் இப்படி ஒரு தத்துவ ஞானம் இருக்கின்றதா என கண்டு வியந்த அந்த ராஜன் இந்த பரதனின் கால்களுக்கு விழுகின்றான். இது பகவந்தனின் பக்தன். பகவந்தன் தனது பக்தனை எப்பொழுதும் கூட கைவிடுவதில்லை. இவன் பிக்ஷுகனை போல இருந்தாலும் பிச்சைக்காரனை போல இருந்தாலும் கூட இந்த பரதன், ஆனால் பகவந்தனின் பக்தன் இவன். இவன் காலில் அந்த ராஜன் வந்து விழுகின்றான் என்றால் இது பகவந்தன் தனது பக்தர்களுக்கு கருணிக்கும் ஸ்திதி, பகவந்தர் தனது பக்தர்களுக்கும் அனுகிரகிக்கும் அனுகிரகம் இது என நாம் தெரிந்து கொள்ளலாம். தத்துவோபதேசத்தை செய்யும் குருவாக இந்த பரதனை ஏற்றுக்கொள்கிறான் அவன். இப்படி ராஜா அந்த குருவாக ஏற்றுக்கொண்டு, இந்த ராஜனுக்கு இப்படிப்பட்ட ஒரு குரு கிடைத்து விட்டார் எனக்கு என மிகவும் கூட திருப்தியாகின்றது. அந்த ராஜா கேள்விகளை எழுப்புகின்றான். ஸ்தல்யக்னி தாபாத்பயசோபி தாபஹா தத்தாபதண்டுலகர்பரந்திஹி தேகேந்திரியாஸ்வாஷய சந்நிகர்ஷாத் தத்சம்ஸ்ருதிஹி புருஷஸ்யானுரோதாத். ராஜன் கேட்கிறான், பரதா, நீ எப்படிப்பட்ட ஞானியாக இருக்கின்றாய், உன்னை பார்த்தால் எனக்கு தெரியவில்லை, நீ பகவந்தனின் பக்தன் ஞானி என்று எனக்கு தெரிவதில்லை, ஆனால் அந்த பகவந்தன் உனக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை அவன் கொடுத்திருக்கிறான், எனக்கு சிம்மாசனத்தை கொடுத்தான் ஆனால் ஞானத்தை கொடுக்கவே இல்லை அந்த பகவந்தன். நான் உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் பரதா, நீ எனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி கூற வேண்டும். நீ கூறினாய் என்னிடம், நீ திட்டிக் கொண்டிருக்கும் திட்டு அது இந்த தேகத்திற்கு, இந்த தேகம் இன்றல்ல நாளை அழிந்துவிடும்,
சுட்டு போய்விடும் இந்த தேகம், சாம்பலாகிவிடும் இந்த தேகம், இந்த தேகத்திற்கு திட்டினால் எனக்கு ஒன்றும் ஆவதில்லை என்ற பரதன் நீ கூறினாய். இதை கேட்டு எனது மனம் வியந்தது, ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. ராஜன் கேட்கிறான், ஸ்தால்யக்னி தாபாத்பயசோபி தாபஹா, நாம் அடுப்பின் மீது பாத்திரத்தை வைக்கின்றோம், அதில் தண்ணீரை ஊற்றினால் அப்பொழுது அந்த நீரும் கூட சூடாகின்றது. எப்படி அந்த அடுப்பின் மீது, அந்த அக்னியின் மீது வைத்த பாத்திரை சூடாகின்றதோ, அப்படி அந்த பாத்திரத்தில் இருக்கும் ஜலமும் கூட அது சூடாகின்றது. அப்படி அந்த பாத்திரத்தின் இருக்கும் அந்த பாத்திரத்தில் சிறிது அந்த சுடுநீர், அந்த தண்ணீரில் அரிசியை போட்டால் அதுவும் கூட வேகின்றது. இப்படியெல்லாம் நமது லோகத்தில் அக்னியின் அந்த தாபத்தினால் பாத்திரையும் சுடுகின்றது, பாத்திரத்தின் தாபத்தினால் தண்ணீரும் கூட சுடுகின்றது, தண்ணீரில் விழுந்த அந்த அரிசி அதுவும் கூட மிருது மிருதுவாக பூ பூவாக ஆகின்றது. இப்படியெல்லாம் லோகத்தில் ஆகின்றது. அப்படி என்றால் நீ கூறினாய், நீ செய்வது எதுவும் எனக்கு, நீ திட்டுவது எனக்கு நாட்டுவதில்லை என்று. ஆனால் அக்னி என்பது பாத்திரத்தை தொடுகின்றது, பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரையும் கூட தொடுகின்றது. அப்படி நான் திட்டிய திட்டும் கூட உன்னையும் தொட்டிருக்க வேண்டும், உனது தேகத்தையும் தொட்டிருக்க வேண்டும், மனத்தை கூட தொட்டிருக்க வேண்டும் என இப்படியெல்லாம் அவன் ராஜன் தனது தத்துவ ஞானத்தை அவனிடமிருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என இப்படி ராஜனும் கூட ராஜ்யத்தை விட்டுவிட்டு தத்துவ ஞானத்தின் வழியில் நான் நடக்க வேண்டும் என ராஜனும் கூட இப்படி கேள்விகளை எழுப்புகின்றான். இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை அந்த பரதனும் கூட கொடுக்கின்றான். அதை அடுத்த உபன்யாசத்தில் அதை நாம் கேட்போம் என கூறி இங்கு இந்த உபன்யாசத்தை நாம் இந்த ஜடபரத்தினின் போல நாமும் கூட ஜடமாக இருக்க வேண்டும் என அல்ல, ஆனாலும் கூட பகவந்தனின் தியானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜடபரத்தன் இங்கு எப்படிப்பட்ட ராஜனாக இருந்தான், பிறகு மானானான், எப்படிப்பட்ட பூர்வ ஜென்மம் வந்தது, பிராமண ஜென்மத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றான். இப்படி இந்த ஜடபரத்தினையும் கூட நாமும் நமது வாழ்வில் இணைத்து கொண்டு பகவந்தனை தியானத்தை செய்வது நமது கர்த்தவியம் என பாகவதம் கூறுகின்றது. இங்கு அடுத்த பாகத்தை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம் என இங்கு இந்த உபன்யாசத்தை நிறுத்துகின்றோம். இந்த சிந்தனையை இந்த சிந்தனையால் பகவந்தன் கிருஷ்ணன் அவன் பிரீத்தனாகுவான் என நாம் நம்புகின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.